வெல்கம் டு விஷ்ணுஸ் குக்கிங் டிலைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் 65. இது வந்து ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் 65 ரெசிபி வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ஸ்பைசியான எம்மியான ரெசிபி. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீர் வந்து 200 கிராம் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதெல்லாம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நான் தயிர் எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசால் வந்து பன்னீரில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு, நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் உருட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம பன்னீர் ஓவனாக போட்டுக்கலாம். இது வந்து ஒட்டச்சுனாலும் கவலைப்படாதீங்க, இது தனித்தனியாக வந்துடும். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு வந்து சேர்த்திக்கலாம். இதுதான் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பன்னீர் 65க்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஆனியன் வெங்காயம் வந்து டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 குடை மிளகாய் கேப்சிகம், அதையும் வந்து டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம், உப்பு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து 1 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. அப்புறம் இதில் வெங்காயத்தாள், இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க, அதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அது சால்ட் பண்ணிகிட்டே இருங்க. பேரலலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 100 ml அளவுக்கு கர்டு வந்து எடுத்துக்கோங்க. 100 ml அளவுக்கு கர்டு எடுத்து அதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால நீங்கள் ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணாமல் கூட விட்டுறலாம். இப்போ அந்த கர்டை சேர்த்திக்கலாம். நம்ம கர்டில் ஏன் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கர்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம போட்டோம்னா அது வந்து பிரிஞ்சிரும். ஸோ அது பைண்டிங்க்காக வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது வந்து வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிறது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஸ்பைசியான யம்மியான டிஃப்ரெண்ட்டான பன்னீர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.